ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை யூஎஸ்ஏ. ஸோ ஒரு வழியாக டெக்ஸஸ்லேருந்து பிரியா விடை வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ டெக்ஸஸ் டு லூயிவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் போகணும், ஏன்னா 12 and a half hours வரும். ஸோ நடுவில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ வர்றப்ப எப்படி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பிரேக் எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி போகிறப்பையும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு போகலாம், அவங்களும் வந்து வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மிசிசிப்பி ஜாக்சன் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ டெக்ஸஸ் டு ஜாக்சன், மிசிசிப்பியில் இருக்கிற ஜாக்சனுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 and a half hours வருது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். Say something. No. Are you missing them? You want to go back to them? இப்ப ஸ்கூலுக்கு போறது வருத்தமா இருக்கா இல்ல அங்க போக முடியலையேன்னு வருத்தமா இருக்கா? ஸ்கூலுக்கு போகணும்னு கஷ்டமா இருக்கா? ஸ்கூலுக்கு போறதுக்கு வேண்டாம். ஸோ நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். எங்கள் அக்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பி இப்போ மதியம் வந்து லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர்டிஸ்லாம் ரொம்ப சூப்பராக நிறைய கொச்சை நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்கள அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஸோ ஃபியூவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த லைக் ஸ்டேஷ்னரி பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே இருந்துச்சு உள்ள, லைக் சாவனர்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே அழகாக. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ காலைல நேரமாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு லஞ்சும் செஞ்சு பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஸோ சாப்பிடலாம். கண்ணு பார்த்தாங்க எப்படி இருக்கு, பெருசா இல்ல ஃபுல்லா பிளாக்கா, ஆனா கண்ணு மட்டும் எல்லோ கலர்ல இருக்கு. சூப்பரா பிரான் பிரியாணி சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பச்சை பசையே இருந்துச்சு. நம்ம ஊர்ல தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஸோ இங்கேயும் எந்த மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பச்சை பசேர்னு இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து மிசிசிப்பி வந்தாச்சு. வெல்கம் டு மிசிசிப்பி. ஸோ இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன கலாட்டா என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சிக்கன்லாம் கிரில் பண்ணலாம், மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்போ பண்ணோம், செம்மையாக சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ போனோடனே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சரி நைட் ஆகிறதுக்குள்ளே கிரில்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வந்து அவங்களோட பேக் யார்டு, அவங்களோட ஓன் ஹவுஸு. ஸோ பேக் யார்டில் வந்து செடியெல்லாம் வச்சு இப்போலாம் விண்டருக்கெல்லாம் போயிடுச்சு, ஆனாலும் இந்த வாழை மட்டும் அப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த வாழை இருந்தது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி அது என்னன்னு பார்ப்பீங்க. போஸ் குடுக்காதீங்க அங்க பாருங்க. ஆமாங்க, இது வீடியோன்னு சொல்ல மாட்டாங்க, போட்டோ இருக்குன்னு பண்ணா அதுக்கப்புறம் வந்து போஸ் குடுக்காதீங்க சார். விஜய் இன்னும் அந்த கயிறு கழட்டவே இல்லை, இதை கழட்டி போட்ட நார்மல் இதாக்கு நினைச்சிட்டேன்.
ஷூர் அங்க எடுத்துருவோமா வந்துருச்சிங்களா சூப்பரா சமையல் கிரில் பண்ணி அதை வந்து சுட சுட அப்படியே சாப்பிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் இருந்துச்சு ஃபிஷ்ஷை வந்து சும்மா அப்படியே தான் போட்டு இது பண்ணலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் விஜய் ஐடியா சொன்னார் நீங்கள் ஒரு தடவை மீன் பொழிச்சது பண்ணீங்களே நமக்கு இங்கே வாழை இலை வேற இருக்கு நம்மளை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஃபஸ்ட்டு வாழை இலையை மட்டும் வச்சு பண்ணலான்னு பார்த்தோம் சரி அப்புறம் பண்ணுறது தான் பண்ணுறோம் மசாலா என்ன வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி மேலே போடுறதானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதையும் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் தான் பண்ணோம் அதனால் அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு அது போயிட்டுருக்கு ஸோ இலையை வந்து லைட்டாக வாட்டி அதுக்கப்புறம் கட்டலாம் ஏன்னா இல்லைனா இலை வந்து லைட்டாக கிழிஞ்சிரும் அந்த மாதிரி ஆகிடும்னால சரி இலையை வந்து அதே கிரில்ல போட்டு அப்படியே லைட்டாக வாட்டி கீழே ஒரு இலை மேலே ஒரு இலை மேலே ஒரு இலை வச்சு அப்படியே கட்டியாச்சு வச்சிருக்கீங்களா வாழை இலை எப்படி டக்குன்னு ஒரு நாள் வந்துச்சு வாழை இலை வச்சு ஒரு டைம் பண்ணிருந்தாங்க பரோட்டா பண்ணியிருந்தோம் சூப்பராக வந்துச்சு பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்க இலை இருக்குல்ல செமையா வந்துச்சு விஜய் டேஸ்டியா மாறிடுச்சு பரோட்டா வாழை இலையில வச்சிருந்தோம் வேற வீடியோவில் சொன்னதெல்லாம் எடுத்துருக்கீங்க நாங்க எங்க வேலையை பாக்குறோம்னா அவங்க ரெண்டு பேரும் தனி வேர்ல்ட்ல இருந்தாங்க சோ நல்ல கம்பெனி ரெண்டு பேருக்கும் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க சோ வீட்டுல என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கலாம் சோ இந்த புத்தா பக்கத்துல கேண்டில் சூப்பரா இருந்துச்சு அதோட செட்டப்பு எலிஃபென்ட் ஸோ இது ஒரு பெரிய டவுட் டார்டாய்ஸ் வந்து வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா சில பேர் வைக்கலாம்பாங்க சில பேர் வாஸ்துக்கு நல்லதும்பாங்க சில பேர் வைக்கக்கூடாது ஆமாம் போகுந்த வீடு வந்து ஏதோ சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டார்டாய்ஸு பொம்மையோ இல்லை டார்டாய்ஸோட ஃபோட்டோவோ வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸோ ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷு ஷ்ரம்ப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் சிக்கன் அளவுக்கு உள்ளே போய் வேக தேவையில்ல ஸோ ஆல்மோஸ்ட் டன் நல்லா அந்த இலையெல்லாம் காஞ்சி கருக்கி அந்த மாதிரி வந்துருச்சு ஸோ உள்ளே செமையாக குக் ஆகிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இது நமக்கு தெரியாதுல்ல உள்ளே ஃபுல்லாக போட்டு மூடி இருக்கும் குக் ஆகிதுல குத்தி பார்த்தானாச்சும் தெரியும்
ஸோ ஒரு குத்து மதிப்பாக இந்த டைமில் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா எடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கறியில் வேக வச்சாவே அதோட ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டே தனிங்க. என்ன தான் நம்ம அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்டாலும் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி கிரில்லு போட்டு சாப்பிட்றது ஒரு தனி சுகம். வீடியோ எடுக்கிறதும் சரியா எடுக்க மாட்டாரு, அது பண்றதும் சரியா பண்ண மாட்டாரு, ரெண்டுமே நான் பண்ண முடியாது. சுத்தி மட்டும் நல்லா வந்துருந்துச்சுன்னா என்னோட ப்ரிப்பரேஷன் நல்லா வரலன்னா விஜய் ப்ரிப்பரேஷன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் இதுல எதுவுமே பண்ணல. எடுங்க. Wow, see how juicy it is. சுட சுட வாயில இருக்கா. யார் ப்ரிப்பரேஷன் சொல்லுங்க. விஜய் நீங்க சாப்பிடுங்க. சால்ட் மட்டும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? அந்த உள்ள சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அங்க இங்க குறுக்க குறுக்க எங்க நடந்துட்டே இருக்கீங்க. நீங்க போட்டுக்கிற மசாலா இருக்கு, ஆனியன் இருக்கு. ஓகே. நான் ஸோ செம்மையாக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. சும்மா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வாழை இலையில மூடி அதை வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு வந்து மஹியோட ஃபேவரட், மஹியோட என்ன சொல்கிறது ஃபேவரட் கிடையாது, நம்மளோட ஃபேவரட் அண்ட் மஹியோட ஸ்பெஷாலிட்டி தம் பிரியாணி. சிக்கன் தம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க, எப்போவுமே சூப்பராக பண்ணுவாங்க, அவன்லலாம் வச்சு பண்ணுவாங்க. இந்த தடவை ஸ்டவ்லேயே வச்சு நாங்கள் போனோடனே தான் ஆரம்பித்தாங்க, தம் பிரியாணி முடிஞ்சிருச்சு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஷீஸ் தம் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். அவங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் வந்து ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்ம வரோம்னு சொல்லி இத்தனையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மஹி அண்ட் விஜய். ஸோ அடுத்தது வந்து சாப்பிட்டு இந்த மெயின் சைட் டிஷ் எல்லாம் லைக் சிக்கனும் ஃபிஷ்ஷும் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட உட்காந்து கேம் விளாண்டுருந்தாங்க. இந்த கேம் நல்லா இருந்துச்சு, பட் என்ன கேம் அப்படின்னு பேர் மறந்துட்டேன். ஸோ அதில் இருக்கிற சிம்பிளை வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டே வரணும் போல், பட் இதோட கேம் பேர் நான் மறந்துட்டேன். ஒரே மாதிரி இருந்தாங்களா? ஓகே. அவங்க ரெண்டு பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனில் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ பசி இல்லை இதை சாப்பிட்டதே அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து சரி படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜுங்காவா அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ப்ரொஜெக்டரில் போட்டு நல்லா ரூமில் செட்டில் ஆகி ஸோ யாரையுமே கவர் பண்ண முடியல, ஏன்னா எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணனால. ஸோ ப்ரொஜெக்டரில் படம் போட்டு படம் ஓடிட்டுருக்கு, இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ பாதி படம் இன்டர்வல்லே சரி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து நடுவில் பிரேக்குக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ளே இவனுங்க ஃபாயில் எடுத்து என்னென்னமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஏன் சூப்பராக நைட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் லேட்டாக எந்திரிச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம அடுத்தது வந்து லூயிவில் கிளம்ப வேண்டியது. ஸோ அவ்வளோதாங்க, அடுத்தது வந்து மிஸ்ஸிசிப்பி டு லூயிவில் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.